Hi guys, welcome to Houseful Reviews. இன்னைக்கு நாம பார்க்க போற 1996 ஓட அஞ்சாவது படம் பாத்தீங்கன்னா செல்வா. ஸோ இந்த படத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏ வெங்கடேஷ் அப்படின்றவர் இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஷங்கர் கூட அவரோட ஃப்ரெண்டு, ஷங்கர் கூட இருக்கும்போது அவரும் படம் பண்ணுற சான்ஸ் தேடிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து இருக்கும்போது இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜென்டில்மேன் பண்ண அதே ப்ரொடியூசர் தான் ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல், அவங்க தான் பண்ணியிருக்காங்க இந்த படம். அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எஸ் சரவணன் அவர் கேமராமேன், எடிட்டர் வந்து லெனின் அண்ட் விடி விஜயன். அப்புறம் இதில் மியூசிக் பார்த்திங்கன்னா சிற்பி. இதில் சாங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து ரெண்டு சாங் பாடியிருக்காரு. ஒன்று வந்து சிக்கன் கரே சிக்கன் கரே சிக்கன் கரே, இது கோத்தகிரி கோழி கறி சிக்கன் கறி, இந்த பாட்டு ஒன்று இருக்கும். அடுத்த இன்னொரு பாட்டு வந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து விஜயும் இவரும் கூட வாய்ஸ் ஓவரில் பாட்டு பாடியிருப்பாங்க. அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு ரெண்டு பாட்டு இருக்கு. ஸோ பாட்டு வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் அந்த யூத்ஃபுல் பீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிக்கன் கறி பாட்டும் அந்த லப்பு டப்பு பாட்டு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் டைமு திரு ரகுவரனோட இந்த படம் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து ஸ்வாதி அவங்க. இதில் வந்து மணிவண்ணன் சார் வந்து அவரோட கம்பானியனாக இருப்பார். செந்தில் அவர்கள் இருப்பாங்க. இந்த படம் பேட்ச் அந்த பேக்ட்ராப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜென்டில்மேனில் வந்து இவங்கெல்லாம் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி பேக்ட்ராப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு 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 சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே போகும். எப்படி சொல்லணும்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரன் அவர்கள் தான் ப்ரொடியூசர். சூரியன் படம் எடுத்தவர் அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜீத் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவரோட டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் காமெடி ட்ராக் ஆகட்டும் இது ரொம்ப ஒரு மாதிரி இன்னொரு லெவலில் வந்து படம் பண்ணியிருப்பார். திரு ரகுவரனோட அவர் நடிச்சிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட அந்த பேரிங்கை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ரகுவரன்லாம் இஸ் த பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வில்லன். ஆக்சுவலாக அவர் மாதிரிலாம் இனிமேல் சீரீஸாக கிடைக்காது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஜென்டில்மேனில் ஜென்டில்மேன் இல்லை காதலனில் வந்து குண்டு வைக்கும்போது சொல்லுவார் பாருங்கள், கடவுளை நம்பினோர் கைவிடப்பட்டா அப்படின்னு. அதே மாதிரி இதில் வந்து வேறு மாதிரி ஒரு டைலாக் ஒன்று மாடுலேஷனில் சொல்லியிருப்பார், அது கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷ்ணு படம் பார்த்துருப்பீங்க. விஷ்ணுவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அவங்க அப்பா வந்து விஜய் வந்து தள்ளி வச்சுருப்பார். விஜய் வந்து வந்தவனு பார்த்திங்கன்னா முன்னே கொல்ல போகிறாங்கடா நீ போயிடு என்ன அப்படின்ற மாதிரி. பட் இதில் பார்த்திங்கன்னா ரகுவரனும் வந்து விஜயும் வந்து விஜய் என்ன சொல்வார், ஆஃப்டர் 21 இயர்ஸ் வந்து நான் அவங்க கூட இருக்கிற விருப்பம்ப்பா நான் தனியாக போயிருக்கிறேன் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பார். இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு வீட்டில் நார்மல் பர்சனாக இருப்பார். இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இதுலேயும் வந்து ஒரு யங் டீனேஜ் பர்சன் ஹூஸ் என்ன சொல்லுது நாட்டில் நடக்கிற அநீதி பார்த்து கொந்தளிக்கிறான். அதாவது ஒரு திருட்டு ஒரு கொலை ஒரு கொள்ளை இதெல்லாம் பார்த்து நாட்டில் இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் 10வது படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலேஜில் என்ன நடந்தாலும் கோவப்படுற ஒரு கேரக்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன நடந்தாலும் அது அக்கிரமங்கள் நடந்தாலும் அதை தட்டி கேட்குற ஒரு கேரக்டர். அது அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார் அவர். ஆக்சுவலாக அவரோட மொத்தம் நீங்கள் இது இப்போ வரைக்கும் 65 படத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேற்று தான் வந்து நாட்டில் நடக்கிறத பார்த்து பொங்கி வந்து அவர் வந்து பேசவோ இல்லை நடிக்கவோ இல்லை கதையவோ சொல்லலை. அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ இப்போ வரைக்கும் அந்த 11வது படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் நடக்கிற சில விஷயத்தை வந்து அவர் ஒரு அந்த கேரக்டர் மூலமா எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது தப்பு இது ரைட்டு அப்படின்ட்டு. இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரகுவரன் அவர்கள் வந்து பயங்கரவாத சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பார், அது திரு விஜய் அவர்களுக்கு தெரியாது. பட் விஜய்க்கு என்ன நினச்சிட்டு இருப்பார்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நான் சாவடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அந்த ட்ராக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தெரியும் பையன் நல்லவன், அந்த அந்த பையனுக்கு எப்போ வந்து அப்பா வந்து அந்த பையன் தான் அப்பாவை கொல்ல போகிறான், ஸோ அது எப்படி நடக்க போகுது அதுதான் அந்த கதை. ஸோ அந்த ட்ராவல் வந்து நல்லாயிருக்கும், சஸ்பென்ஸாக போகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ நடக்கும், அந்த அந்த அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இருக்கும், காமெடிஸ் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பார், அந்த ஃபைட் வந்து ஆல்ரெடி இப்போ லேட்டஸ்ட்டாக திரு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருப்பார். அந்த ஒகேனக்கல் ஃபால்ஸில் வந்து ஹீரோயின் வந்து அந்த கூண்டில் நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீனில் வந்து அது என்ன அவர் வந்து சொல்கிறாரு ஒரு 150 feet கீழே வந்து தண்ணி இருக்கும், ஸோ நாங்கள் டூப் போகலான்னு சொன்னோம் ஆனால் அவர் போகலன்னு. ஸோ எனக்கு அந்த அவர் பேசின வீடியோ பார்த்துட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா விஜய் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவார், ஜம்ப் பண்ண உடனே அவராக தான் கிளைம் பண்ணி அந்த பொண்ணோட அந்த கேஜை வந்து உடச்சி ஓப்பன் பண்ணி அந்த கேஜுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க விஜய் தொங்குற மாதிரி. ஸோ அதை முடிஞ்சு அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் ரிட்டர்ன் வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த ஷார்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டூப் இல்லாமல் இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சீக்வன்ஸு. அது வந்து நம்ம வந்து அப்போ அன்றைக்கி தெரியாது, இப்போ அந்த படத்தை அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த அவங்க சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது சொன்னதுக்கப்புறம் வச்சு நீங்கள் சில சீக்வன்ஸ் அதில் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் டேக்கிங் ரிஸ்க். அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த டபுள் ஃப்ளிப்பு, பேக் ஃப்ளிப்பு, ஜம்பிங்கு, கார் ஜம்பிங்கு, கார்லேருந்து ரிவர்ஸ் பேக் ஷாட் அடிக்கிறது, ஃப்ளை கிக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கார்லேருந்து எகிரி அந்த காரை தாண்டி ஃப்ளை கிக்கு ஃப்ரெண்டில் வந்து அதை அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இவர் ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு இப்போ பண்ணல, அவர் 10-11 எல்லா மூவியும் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ வந்து அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு அதை. அதை ஜஸ்ட் நான் இன்ஃபார்ம் இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதைப்படி பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல், அந்த கும்பலில் இருக்க தலைவன் தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்சவனே ஒரு கேரக்டர் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறான் எப்படி அந்த கதை அதுக்கப்புறம் நான் வருதுன்றது தான் இந்த கதை. ஸோ இது வந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா போகும், இது வந்து 50% ஜென்டில்மேன் பேட்டர்ன்லேயே சில இடத்துல போகும், சில இடத்துல வந்து சஸ்பென்ஸாக போகும். ஸோ நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற சில விஷயங்களும் அதில் வந்து அட அதே மாதிரி இருக்கும், ஓ இப்படி இருந்திருக்கோ ஓ இப்படி பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், ஸோ விஜய் இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி நேற்று வந்து ஜஸ்ட் லைக் தட் மேலே வரல, ஒரு ஒரு படத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச் மாடுலேஷன்லேருந்து ஃப்ரேம்லேருந்து பொசிஷன்லேருந்து வாய்ஸ் ஓவர்லேருந்து மாடுலேஷன்லேருந்து டான்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து ஒரு ஸ்டேஜ் முன்னுக்கு தான் போயிருக்காரு. ஸோ நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் சிலவங்க சொல்லுவாங்க இந்த படம் வந்து இல்லைங்க பார்த்து போருங்க படம், நீங்கள் படத்தை பார்க்காம ஒரு கேரக்டராக அந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கனாலே அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குன்றது தான் என்னோடய நான் விஜய் அப்படின்றதுக்காக நான் பேசலை. இந்த இடத்துல யார் நடிச்சிருந்தாலும் நான் இதே தான் ரிவ்யூ பண்ணாலும் நான் சொல்ல தான் போகிறேன், ஏன்னா ஒரு படம்ன்றது ஜஸ்ட் லைக் இது எடுத்துகிட்டு அழிக்காது, இது வந்து லைஃப் லாங்காக யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த படம் இருக்கும், அந்த படம் பேசும், அந்த படத்தில் இருக்க எஃபோர்ட் பேசும். ஸோ இதை தான் நான் சொல்ல விரும்புகிறது. என்னென்னாலும் ஒரு படத்தோட உழைப்பு வந்து ஒரு 2000-3000 பேரோட ஒரு உழைப்பு தான் ஒரு படத்தில் இருக்கிற உழைப்பு, அதில் வந்து ஒரு 20 பேர் வந்து அதை கிரெடிட் வாங்கிட்டு போக முடியாது. எல்லாருக்கும் தான் அந்த படத்தில் இருக்கிற நல்லதும் சேரும் கெட்டதும் சேரும், கெட்டதை மட்டும் ஒருத்தர் கொடுக்க முடியாது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற நான் டேக்அவே மெசேஜு ஒரு பார்க்கலாம், பாட்டு நல்லாயிருக்கு கேட்கலாம், படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம், அந்த லைனும் நல்லாயிருக்கு. ஸோ அதை சொல்லணும், யோசிச்சு பாருங்கள், ஒரு
தன்னோட அப்பா வந்து அப்பான்னா அவ்வளோ உயிர், ஆனால் வந்து கடைசியில் ஒரு ஒரு கும்பலை தேடி போனால் அங்கே அப்பா தான் தலைவன்னா எப்படி இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ அதான் லைனு. ஸோ இது இமேஜின் பண்ணி பாருங்க, படம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ திருப்பியும் வந்து நான் வாட் ஐ ஹவ் டு டெல், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஜோஷ்.